அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய நட்சத்திர பட்டாளங்களின் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் படம் 80 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வனின் முதல் பாகம் இதுவரை 80 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருப்போம். இதுகுறித்து படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இயக்குனர் மணிரத்னத்தின் இயக்கத்தில் நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் 80 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முப்பதாம் தேதியான நேற்று பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியானது. இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இதுவரை 80 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளியான இந்த திரைப்படம் ஆந்திராவில் 7 கோடியும் கர்நாடகாவில் 6 கோடியும் இதுவரை வசூலித்திருப்பதாகவும் மொத்தமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இதுவரையில் 80 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் மொத்தமாக உலக அளவில் 80 கோடி ரூபாய் வரை தற்போது வரை வசூலாகி இருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் ஆந்திராவில் 7 கோடியும் கர்நாடகாவில் 6 கோடியும் வசூலாகி இருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களின் மிகப்பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் முதல் நாளிலேயே நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இதுவரையில் 80 கோடி ரூபாய் வரையில் வசூலித்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.